السلام عليكم ورحمة الله وبركاته. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நேற்று இரவுல இருந்து இன்றைக்கு காலையில வர சில சமூக வலைதளங்கள்ல, குறிப்பாக வாட்ஸ்அப்ல, மக்கள் விடுதலை முன்னணி தொடர்பாக, ஜேவிபி கட்சி தொடர்பாக நான் சொன்னதாக ஒரு செய்தி பரப்பப்பட்டு வருகிறது. அதாவது ஈஸ்டர் குண்டு தாக்குதல்ல 50% பங்களிப்பு ஜேவிபிக்கு இருக்கிறது என்று நான் சொன்னதாகத்தான் அந்த செய்தியை பரப்பி வருகிறார்கள். என்னுடைய புகைப்படத்தை போட்டு ஒரு செய்தியை பரப்புகிறார்கள். முதல் விவகாரம், இப்படி ஒரு செய்தியை நான் எங்கும் சொல்லவும் இல்லை, சொல்லுகிற நிலைப்பாட்டிலும் நான் இல்லை. ஜேவிபி அப்படி ஒரு காரியத்தை செய்தார்கள் என்கிற எந்த விதமான நம்பிக்கையும் எனக்கு கிடையாது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த தாக்குதல் நடைபெற்றது முதல் இந்த சமூகத்தினுடைய உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் எழுப்பி வருகிற ஒரு தேசிய கட்சியாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய அரசியல் நடவடிக்கைகளில் நமக்கு 1000 மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், ஆனாலும் அவர்கள் முஸ்லிம்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்து வருகிறார்கள் இந்த விவகாரத்தில் என்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்பொழுது சொல்லப்படுகிற இந்த கூற்று, அதாவது 50% பங்களிப்பு ஜேவிபிக்கு இருக்கிறது என்பது நான் சொன்னதல்ல. அது யார் சொன்னதுன்னு சொன்னா, எஸ்எல்பிபி பொகட்டு இப்ப இருக்கிற ஆளும் கட்சி ரணில் விக்ரமசிங்கை ஆட்சியில் உட்கார வச்சிருக்கிற ஆளும் கட்சி இருக்கிறாங்களா இல்லையா, அந்த ஆளும் கட்சியினுடைய கோட்டா இருக்கும்போது அமைச்சராக இருந்த, இப்பொழுது எம்பியாக இருக்கிற எஸ்எல்பிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நிமல் லன்சா, முந்தநாள் 21ஆம் தேதி பாராளுமன்றத்தில் நடந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான அந்த விவாதத்தில் கலந்து கொண்டு அவர் தான் இதை சொன்னார், 50% பங்களிப்பு ஜேவிபிக்கு இருக்கிறது, நான் விவாதிக்கவும் தயார் என்றெல்லாம் அவர் தான் சொன்னார். தவிர நம்ம சொன்ன ஒரு செய்தி அல்ல அது. அவரும் ஜேவிபியும் பார்த்து கொள்ள வேண்டிய விவகாரங்கள். ஆனால் சில விஷமிகள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இதை ஒன்றோ அவர்கள் ஜேவிபியை எதிர்ப்பதற்காக இதை பரப்பலாம், ஜேவிபியினுடைய கட்சிக்கு மாற்று கருத்தில் இருக்கக்கூடியவர்களும் பரப்பலாம். இதே நேரத்தில் எஸ்எல்பிபியினுடைய ஆதரவாளர்களும் இதை பரப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை தாண்டி என்னோடு கோபத்தில் இருக்கக்கூடியவர்கள், என்னுடைய கருத்துக்களை எதிர்க்க முடியாதவர்கள், நான் சொல்லுகிற கருத்துக்கள் பிழை என்றால் அந்த கருத்தை தான் நீங்கள் எதிர்க்கணுமே தவிர, என் மீது அவதூறு சொல்றதுனால அந்த கருத்துக்கள் இல்லாமல் ஆகிறாது என்று முடிவெடுக்க முடியாது. நான் பேசுகிற ஏகத்துவ கொள்கை அது பிடிக்காதவர்களும் இதை பரப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதே நேரத்தில் சில முஸ்லீம் கட்சிகள் செய்கிற அநியாயங்கள், கையாளாகாத்தனங்கள், இது தொடர்பாகவும் நான் பேசுகிறேன். இது பிடிக்காதவர்களும் இந்த செய்திகளை பரப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. யார் பரப்பினாலும் நான் சொன்ன ஒரு செய்தியாக இருந்தால் அதை பரப்புறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அதை நான் சொல்லியிருந்தால் நான் தான் சொன்னேன் என்று சொல்வதிலும் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதிலெல்லாம் நான் பின்னிக்க போகிற ஒரு ஆளும் அல்ல. ஆனால் இப்படி ஒரு செய்தியை நான் சொல்லவில்லை. முஸ்லீம் சகோதரர்களுக்கு சொல்லிக்கொள்ளுகிற ஒரு இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னா, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கஃபாபில் மர்இ கதிபன் அய் யுஹத்திஸ பிகுல்லி மா ஸமியா, கேள்விப்பட்ட அத்தனை விஷயங்களையும் யார் பரப்புகிறானோ அவன் பொய்யன் என்பதற்கு அதுவே போதுமானது. ஒருத்தன் பொய்யனுங்கிறதுக்கு வேற ஆதாரம் தேடிக்கிட்டு இருக்க தேவையில்லை. வாட்ஸ்அப்ல வருது, ஃபேஸ்புக்ல வருது, இந்தா பாருங்கன்னு உடனே அதை ஷேர் போட்டீங்கன்னாலே அதுவே நீங்கள் பொய்யனுங்கிறதுக்கான ஆதாரம். அந்த அடிப்படையில் சில பேர் இதை என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா சமூக வலைதளங்களில் பரப்பி இருக்கிறார்கள். அப்படி பரப்பி இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு ஒரு விஷயம், என்னுடைய கவனத்துக்கு இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய அனைத்து சமூக வலைதள பக்கங்களுடைய லிங்க்குகளையும் ஸ்க்ரீன்ஷாட்டுகளையும் எடுத்திருக்கிறேன். இன்ஷால்லா நாளை மறுநாள் திங்கட்கிழமை இது தொடர்பாக சைபர் கிரைமில் குற்றவியல் பிரிவில் நான் முறைப்பாடு செய்ய இருக்கிறேன். அப்படி முறைப்பாடு செய்கிற நேரத்தில் இப்போ உங்களுக்கு தெரியும், சமூக வலைதளம் தொடர்பான சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக முறைப்பாடு செய்யப்பட்டதற்கு பிறகு வருகிற விசாரணைகள், அது தொடர்பான செய்திகளுக்கு அவரவர்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே குறிப்பிட்டுக் கொள்கிறேன். இந்த செய்தி நான் சொன்ன செய்தி அல்ல, அந்த சொல்லுகிற நிலைப்பாட்டிலும் நான் இல்லை என்பதையும் இந்த இடத்திலே சொல்லிக் கொள்கிறேன். இது நிமல் லான்சாவுடைய கருத்தாக இருக்கிறது, நான் சொன்னது கிடையாது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள்.